Hi friends, welcome back to my channel மை Lifestyle. லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நாம் சுவையான சத்தான தண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் நல்ல காஞ்சி வந்ததும் கடுகு போடுங்க கடுகு நல்ல வெடித்து வந்ததும் அதோட உருட்டு உளுந்தம்பருப்பை சேருங்க பருப்பு நல்ல பொரிஞ்சு வந்ததும் அதோட சின்ன வெங்காயம் பதினஞ்சு ஒரு மூணு வர மொளகா காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து வர மிளகா எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அதை நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆனதும் இதோட நாம் அரிசி கழுவுன தண்ணியை இதோடு நாம் சேர்க்கணும் இப்போ வெங்காயம் நல்லா நல்லா ஃப்ரை ஆகி ஓரளவு வந்துருச்சு இப்போ இதோடு நாம் அரிசி கழுவுன தண்ணியை சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துருங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரணும் இது இப்போ இப்படியே கொதி வரட்டும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு கால் மூடி தேங்காய் அதோட ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் இந்த மூணையும் சேர்த்து தண்ணியெல்லாம் விடாமல் மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்ற தேவையில்லை நம்ம அப்படியே தேங்காய் துருவுற மாதிரிதான் குறை குறைப்ப நம்ம அப்படியே துருவி வச்சுக்கிட்டா போதும் இப்போ பாருங்க இது வந்து தண்ணி விடாம நல்ல கொறை குறைப்பா நான் வந்து துருவி வச்சிருக்கேன் ஒரு கா டம்ளர் போல தோரம் பருப்பு நல்ல நிறைய தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுருங்க நல்ல குழைய வேக வச்சுட்டு அதை ரெடியாக வச்சுருங்க அப்புறம் இந்த கீரையை மூணு தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ அந்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இதோடு நான் வந்து கீரையை சேர்த்துட்டேன் தண்டி கீரையை இதோட சேர்த்தாச்சு இப்போ ஒரு தடவை அதை நல்லா கலக்கி விட்டுருலாம் இப்போ இந்த கீரை வந்து நல்லா வேகணும் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இந்த கீரை வந்து நல்லா வேகணும் அது வெந்து முடித்ததுக்கப்புறம் இதோட நாம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் துருவலை சேர்க்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் போட்டுருங்க பெருங்காயத்தூள் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் வந்து அது ஒரு கலருக்காக நம்ம போடுறோம் நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு ஏன்னா இதோட நம்ம பருப்பு சேர்க்குறனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடணும் இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் இதில் போட்டாச்சு இப்போ நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ இது நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பு தண்ணியை இதோட கலந்துடலாம் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது இனி இப்போ இது நல்லா கொதி வரணும் நாம் இது எதுக்காக இதில் வந்து பருப்பு சேர்க்குறோன்னா ரொம்ப சத்தாக இருக்கும் ஏன்னா வெறும் அரிசி கழுவுன தண்ணியில் மட்டுமே நம்ம வந்து கீரை சாறு வச்சோம்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது ஸோ இதில் நம்ம கொஞ்சம் பருப்பும் வேக வச்சு இதில் நம்ம கலந்தோம்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப சத்தாக நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா இது கொதி வந்துருச்சு கீரையும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சுவையான சத்தான கீரை சாறு ரெடி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ